பதினேழாவது லோக்சபாவின் கடைசி கூட்டம் இன்று நடைபெற்றது அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானம் பிராண பிரதிஷ்டை பற்றிய சிறப்பு விவாதம் நடந்தது பல்வேறு கட்சி எம்பிக்கள் பேசினர் கடைசியாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன மாற்றங்கள் நிகழ்ந்தன புதிய பார்லிமெண்ட் கட்டிடம் கட்டப்பட்டது அதில் ஜனநாயகத்தை உணர்த்தும் செங்கோல் நிறுவப்பட்டது உலகை அச்சுறுத்திய கோவிட் பெருந்தொற்றை கடந்து வந்துள்ளோம் அந்த காலகட்டத்தில் எம்பிக்கள் சம்பளத்தை குறைத்துக் கொண்டதுடன் பல சலுகைகளை விட்டுக் கொடுத்தனர் மிகப்பெரிய சவாலை கடந்து வந்துள்ளோம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஆங்கிலேயர் இயற்றிய சட்டத்தை பயன்படுத்தி வந்தோம் அவற்றுக்கு பதிலாக நமக்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது காஷ்மீரில் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது தீவிரவாதத்தை ஒடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது முத்தலாக் தடை சட்டத்தின் மூலம் முஸ்லிம் பெண்களுக்கான உரிமை நிலைநாட்டப்பட்டது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது மூன்றாம் பாலினத்தவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது விண்வெளி ஆராய்ச்சியில் பல சாதனைகள் படைத்துள்ளோம் சாதாரண குடிமகனுக்கு தேவையான அனைத்து அதிகாரங்களும் வழங்குவதே ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவம் அந்த வகையில் நம் நாடு ஜனநாயகத்தின் தாயாக திகழ்கிறது இளைஞர் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது அனைத்து துறைகளிலும் இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் நம் நாட்டிற்கு மிக முக்கியமானது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க வேண்டிய கடமை உள்ளது தேர்தல் நெருங்கி வருகிறது அதனால் சிலர் பதற்றத்தில் உள்ளனர் தேர்தல் என்பதும் ஜனநாயகத்தின் ஓர் அம்சமே பதினேழாவது லோக்சபாவின் வேலை நேரம் ஏழு சதவீதம் பயனுள்ளதாக செயல்பட்டுள்ளது வரும் நாட்களில் இதை நூறு சதவீதம் பயனுள்ளதாக வேண்டும் அரசுக்கு ஒத்துழைத்த எம்பிக்களுக்கு நன்றி என மோடி கூறினார் राजनीतिक क्षेत्र के लोगों की अपनी आशा आकांक्षा अपनी जगह पर है लेकिन देश की अपेक्षा देश की आकांक्षा देश का सपना देश का संकल्प ये बन चुका है पच्चीस साल वो है जो देश इच्छित परिणाम प्राप्त करके रहेगा